सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः पेज नंबर 236 श्लोकं 392 क्रियासमभिहारेण यत्र नान्यदिति श्रुतिः ब्रवीति द्वैतराहित्यम् मिथ्याध्यासनिवृत्तये நிதித்தியாசனம் அதில் சமாதி அபியாசம் அந்த சமாதி அபியாசத்துடைய விஷயம் சர்வாத்ம பாவ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அழகாக புரிஞ்சுட்டு வரோம் எப்போ நிதித்தியாசனமானது ஏற்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் சிரவணம் மன்னனம் தெல்ல தெளிவாக பண்ணி முடித்த பிறகு இயல்பாக ஏற்படக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு ஞானத்தில் தார்டியமும் நிச்சயமும் ஏற்படுறது எந்த அளவுக்கு ஏற்படுறதுன்னா இயல்பாக மனசில் ஞான விருத்தி நான் என்கிற விஷயத்திற்கு ஒரே விதமான பொருள் தொடர்ந்து வரது சப்போஸ் ஐ ஆம் ஐ நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒன்று உடம்பாக இல்லை மனசாக இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டதுன்னா அது நிதித்தியாசனம் ஆகாது நான் ஆத்மா ஆனால் எப்படி அப்படிங்கிற சந்தேகம் எழும்பித்துன்னா அது நிதித்தியாசனம் ஆகாது இப்போ சந்தேகமற்ற நிச்சய தார்டியமுள்ள ஞானத்திற்கு பிறகுதான் நிதித்தியாசனமானது இயல்பாக
ஏற்படவே செய்யும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை கேட்குறோம், நிதித்யாசனம் தான் மேக்சிமம் போர்ஷனாக அமைஞ்சிருக்கு இந்த இந்த கடந்த ஒரு 4-5 மாதத்தில். அப்போ நேச்சுரலாக அப்படியே உக்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் போதுமா அப்படின்னாக்க, அது வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் நிதித்யாசனம்ங்கிறது வந்து அகம் சப்தத்திற்கு லட்சியார்த்தம், அகம் பிரம்ம அஸ்மி, அகம் சைதன்யா. அது மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி வந்து இந்த உடம்பு மனசு உட்பட எல்லாமே தோன்றுகிறது, வரக்கூடிய எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இந்த ஜெகத்து எல்லாமே, இதெல்லாம் என்னது இல்லையா, அகம் சத்தியம் ஜெகன் மித்யா. இப்போனா எல்லாம் எந்த விதமான பிளவற்றதாக நான் இருக்கின்றேன், பிளவற்றவனாக, எந்த விதமான பேதமற்றவனாக, எந்த டிவிஷனும் கிடையாது. அப்போ எது நான்? நான் என்கிறது பிரம்மம். பிரம்மன் அப்படின்னா எத்த, அந்த பிரம்மனிடத்தில் எது பிரம்மமா? ந அந்யத்து பஷ்யதி, ந அந்யத்து ஸ்ருணோதி, ந அந்யத்து விஜானீதி. எது பிரம்மன்? எதனிடத்தில் வேறு ஒரு விஷயம், வேறு ஒரு வஸ்து பார்க்கப்படலையோ, வேறு ஒரு விஷயம் கேட்கப்படலையோ, வேறு ஒரு விஷயம் அறியப்படவில்லையோ, அப்படின்னா என்ன? இருக்கிறது ஒரு விஷயந்தான், ஒரு வஸ்து தான். அப்போது இந்த பார்க்கறது, கேட்கறது, தெரிஞ்சுக்கிறதுலாம் என்ன என்ன குறிப்பிடுறது? கிரியா சமாபிஹாரேன, இது எல்லாம் ஆக்ஷனை குறிக்கிறது, ஆக்டிவிட்டியை குறிக்கிறது. ஒரு ஆக்டிவிட்டின்னு ஏற்பட்டுறதுன்னா, ஒரு விவகாரம் இருக்கிறது அப்படின்னா, பஷ்யதி ஸ்ருணோதி விஜானீத்தெல்லாம் ஞான விவகாரம், இந்திரியத்தோடைய விவகாரத்தை குறிப்பிடுறது. அங்கே என்ன ஆகிடுறது? இந்த பார்வை, பார்க்கின்றவன், பார்க்கப்படுகிற வஸ்து பொருள், கேட்கறது, கேட்கக்கூடிய விஷயம், கேட்கறதுக்கான காரணம், கேட்கின்றவன். இந்த திரிபுட்டியானது எதை குறிப்பிடுறதுன்னா துவைத்தத்தை குறிப்பிடுறது. எது துவைத்தம்? பன்மை. இரண்டுக்கும் மேலாக இருப்பது அப்படின்னு கருதுவது பன்மை, பன்மை சத்தியம் அப்படின்னு கருதுவது துவைத்தம், துவைத்த பாவனா. பார்க்குறதுக்கெல்லாம் நிறையா தானே இருக்கிறது, ஒன்று ஒரு ஒரு பேரை சொல்கிறோம், ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது, ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் கூட இல்லாமல் இருக்கிறது இல்லையா? ஆமாம், பஞ்சபூதம் இருக்கிறதே, ஃபண்டமெண்டலாக போயிடுவோமே, பஞ்சபூதம் இருக்கிறது, எப்படி ஒன்று தான் இருக்கிறது, அதுதான் நான், அதுதான் பிரம்மம் சொல்ல முடியறது? ஏன்னா அகம் சர்வம் சத்தியம். அப்போது வேதாந்தத்துடைய முரசு டிண்டிமா என்ன அப்படின்னா, நான் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங்? நான் என்கிற சொல்லுக்கு என்ன மீனிங்கா? நிர்விகல்ப, நிரவயவ, அபேத, சத்திய, ஏக, அத்விதீய, சத்தியம், அனந்தம், சைத்தன்ய பிரம்ம. இப்போ இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லும்போது கூட உபநிஷத்தில் என்ன, சத் ஏவ சர்வம் ஜகத்து, இருப்பது சத் வஸ்து மட்டுமே,
பல நாம ரூபங்களாக காட்சி இருக்கிறது, தோற்றம் இருக்கிறது, இருப்பது ஒரு வஸ்துவே அப்படிங்கிறது வந்து அந்த வஸ்து யாரு என்ன நான் அப்படி ஸ்ரவண மன்னனத்தில் நிச்சயம் பண்ண பிறகு அப்போ தோன்றுகிற நாம ரூபம்லாம் என்ன அப்படின்னா மித்யா. அதற்கு சுயமான எதிர்ப்பு கிடையாது, சார்ந்து இருக்கக்கூடியது வெறும் தோற்றம் மட்டுமே. இப்போ நான் அப்படின்னா எல்லாம், நான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன் அப்படின்னா நான் தான் வஸ்து. பல பல நாம ரூபங்களாக சொல்லப்படுகிறது, அவ்வளோதான் வஸ்து. ஒன்றத்தை தான் சொல்கிறோம் அப்படி. அதுக்கு நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியோடைய உதாரணம் பார்த்தோம், தங்க நடையில் இருக்கக்கூடிய உதாரணத்தை பார்த்துட்டோம் இல்லையா. அப்போது இருக்கிறது ஒரு வஸ்து தான், கரெக்டா? அப்போது பிரம்மன் அப்படின்னா எங்கே திருப்புட்டி கிடையாதோ, எங்கே துவைத்தம் கிடையாதோ, வஸ்து திருஷ்டியில் சொல்கிறேன். திரஷ்டா திரஷ்டா தர்ஷனம் திருஷ்யம், விஜ்ஞாதா விஜ்ஞானம் விஜ்ஞேயம், இதெல்லாம் எங்கு இல்லையோ. இப்படிப்பட்ட அகமை தொடர்ந்து தியானிக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம். அதை சமாதி முறையில் பண்ணலாம். புரியறது இல்லையா? சர்வாத்ம பாவா, இருப்பது நான் மட்டுமே. இதை நம்ம கேட்குறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுடணும் அப்படிங்கிற முயற்சியில் இருப்போம். ஆனால் இது சில நேரத்தில் முரண்பாடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இது வந்து பகவத் பாதால் தனியாக சொல்லலை, வந்திருக்கிற ஆச்சாரியா அவாளாக சொல்லலை, அபௌருஷியமாக இருக்கிற உபனிஷது வேதாந்த வாக்கியம் இது, ஸ்ருதின்னு பேர். அபௌருஷேயம், எந்த மனுஷ புத்தினாலும் இது அதுலேருந்து வெளியில் வரலை. அப்போது எப்படி வந்து நமக்கு ஒரு ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு கண்ணை மட்டுமே பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துவோமோ, ஒரு சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு காதை மட்டுமே பயன்படுத்துவோமோ, நான் வந்து நீ பேசு நான் காதால் உன்னை பார்க்குறேன், ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்கு. நீ பேசு நான் கண்ணால் கேட்குறேன் அப்படி சொல்ல மாட்டோம், காதால் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்போது எந்த காட்சி ரூபத்திற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு கண்ணு, சக்ஷு. சப்தத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு காது, ஸ்ரோத்ரம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது, நமக்கு மாற்றி பண்ண மாட்டோம். சப்போஸ் கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரிஞ்சதுன்னா சரி, கண்ணை கொஞ்சம் சரியாக தெரியல, மூக்கால் பார்க்குறேன் அப்படியும் பண்ண மாட்டோம். கண்ணாடி போட்டுப்போம், டாக்டர்கிட்ட போவோம், கேட்ராக்ட் பண்ணிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். கண்ணில் தான் காட்சியை கிரகிக்கிறதுக்கான தொடர்ந்து நம்மளுடைய முயற்சி இருக்கிறது. இது வெளியில் இருக்கிறது, ஸ்தூலமாக இருக்கிறது, நமக்கு இது ஈஸியாக புரியுறது. இங்கே சொல்லப்படுற விஷயம், நான் தான் எல்லாமே, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை, இருப்பது எல்லாம் நான் தான், தோன்றுகிற இது எல்லாமே, பல நாம ரூபங்கள் அதுவும் நானே, இல்லை நானே அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கிறது? இதெல்லாம் எப்போ புரியுமோ என்ன பண்ணுமோ, எப்படி 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 அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அட்ரஸ் பண்ணுறேன். அப்போது
அகம் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படிங்கிறது நன்னா புரிஞ்சுட்டோம்னா இந்த பயணமானது பல விதத்தில் சுலபமாயிடும். அகங்கிற விஷயத்திற்கு எது அறிவு கொடுக்கறது? அகம் பகவான் அப்படிங்கிற விஷயத்திற்கு எது அறிவு கொடுக்கறது? உண்மையாகவே இந்த ஜெகத் என்னங்கிற விஷயத்திற்கு எது அறிவு கொடுக்கறது? இல்லையா? அப்போது நான்கிற சப்தம் லட்சியார்த்தம்னு சொன்னேன், அது பிரம்மன் மகாவாக்கியம், அகம் பிரம்ம அஸ்மி. அதற்கான அறிவு கொடுக்கக்கூடிய கருவி ஸ்ருதி பிரமாணம், உபனிஷத் பிரமாணம், அதை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்மிருதி பிரமாணம், அதை சார்ந்திருக்கக்கூடிய அதை இது பண்ணுற மாதிரி நியாய பிரமாணம், அதே விஷயத்தை தான் எடுத்து சொல்கிறக்கூடிய பலவிதமான பிரகரண கிரந்தங்கள். அதனால் இங்கே எங்குமே ஒரு ஆச்சாரியா எவ்வளோ பெரிய மகானாக இருந்தால் கூட சொந்த கருத்து எதுவும் சொல்லப்படலை. நம்பர் ஒன். நம்பர் டூ, எப்படி கேட்கறதுக்கு கண்ணை பயன்படுத்த மாட்டோமோ, என்னை பற்றி அறிவு அடையிறதுக்கு, பகவானை பற்றின அறிவு அடையிறதுக்கு வேறு எந்த விஷயமும் பயன்படுத்த முடியாது. பண்ணினா அது வந்து முட்டாள்தனம். இல்லையா? அப்போது இந்த அறிவை கொடுக்கக்கூடிய கருவி எதுங்கிற நிச்சயம், கன்விக்ஷன் நமக்கு ஏற்பட்டுருதுன்னா அதையே தொடர்ந்து பயன்படுத்துவோம். அதில் அந்த அறிவு அடையிறதுக்கான டோட்டல் வேலிடிட்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுத்துருவோம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இது வெள்ளை அப்படிங்கிற அறிவில் ஒரு டவுட்டும் நமக்கு வராது. அது எப்படி நான் கண்ணை நம்புறது? கண்ணுக்கு அறிவு கொடுத்து வெள்ளைன்னு சொல்லிட்டா நான் வெள்ளைன்னு அறிவு காட்டிடுத்துனா நம்புறதா அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்போது ஜெகத் இதம் சர்வம் சத் ஏவ அகமேவ அப்படிங்கிற அறிவு யார் கொடுக்குறா? ஸ்ருதி பிரமாணம் கொடுக்கறது. பிரமாணம்னா அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ கண்ணு மூக்கு காது நாக்கு தோல் அஞ்சு விஷயம். ஆறாவதாக நமக்கு என்ன அறிவு கொடுக்கக்கூடிய கருவி இருக்கிறது நம்மக்கிட்ட? வேதாந்தம், உபனிஷத், ஸ்ருதி பிரமாணம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுட்டோன்னா. அப்போ இந்த அறிவு அடையிறதுக்கு எங்கே போய் என்ன பண்ணணும்? திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை படிக்கணும். இது புரியறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ, மனப்பக்குவம், மன தூய்மை எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, சாதனை சதுஷ்டயம் பல விதத்தில் சொல்லியிருக்கு, அதற்கு பாடுபடுவோம். ஆனால் இது சொல்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிற எண்ணம் எங்கேயுமே நமக்கு வந்துடாது. ஓகே? அதனால் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹான் என்டையர் பிரமாணத்துடைய சாரம் அதுதான். இங்கே சர்வாத்ம பாவகா, நான் எல்லாம், நான் தான், என்னை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சிரவண மன்னனத்தில் நிச்சயம் பண்ணின விஷயத்தை திருப்பி 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 நிதித்தியாசனத்தில் அல்லது பிரம்ம தியானத்தில் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனின்னு படித்தோம் இல்லையா, அதில் வந்து திருப்பி திருப்பி இதை ரிகலெக்ட் பண்ணுறோம். அப்போது அபியாசம்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அபியாசம்னா என்ன அர்த்தம்? ரிப்பிட்டிஷன் அர்த்தம். திருப்பி 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 அதே விஷயத்தில் சொல்லறது. அதே மாதிரி தான் இங்கே வரக்கூடிய எல்லா ஸ்லோகங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரே விஷயத்தை நமக்கு வேறு 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 கோணத்தில் வந்து கொடுக்கறதுங்க. கரெக்டாக அப்படி உபனிஷத்தோடைய வாக்கியம் நான்யத் இதி ஸ்ருதிஹி, இங்கே வேறு ஒரு ரெண்டாம் ஒரு வஸ்து கிடையாது, திரிபுட்டி கிடையாது மெயினாக. அப்போ இருப்பது எல்லாமாக பூரணமாக பூமாவாக பிரம்மனாக இருப்பது நானே. இதி ஸ்ருதிஹி பிரவீதி துவைத்த ராஹித்யம், துவைத்தம் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. இப்போ இருக்கிற தோற்றம் எல்லாம் பிரம்மனுக்கு வேறாக அல்லது எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது. இது எப்போ தெரியும்? மித்யா அத்தியாச நிவர்த்தையே. எப்போது இந்த ஜகத்தை பற்றி முக்கியமாக என்னை பற்றின தவறான கருத்து எப்போ நீங்குகிறதோ,
சரியான ஞானத்தில் நீங்கினதுனால அல்லது இந்த இடத்துல விபரீத பாவனாவும் ஞாபகப்படுத்திக்கணும். நான் வேற ஜெகத் வேற எல்லாங்கிற விபரீத பாவனா ஏற்படும் போது அந்த விபரீத பாவனாவும் க்ஷீணமான பிறகு நிவர்த்தியான பிறகு பிரவீதி துவைதராகித்யம் ந அந்யத் என்ன தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை 392 பார்த்தோம். பர்தரா என்னது 93 आकाशवन् निर्मल निर्विकल्प निस्सीम निस्पंदनि निर्विकारम् अन्तर्बहिःशून्यमनन्यमद्वयम् शून्यमनन्यमद्वयम् स्वयं परं ब्रह्म किमस्ति बोध्यम् அப்போ பிரம்மன் பிரம்மன் சொல்றேலே நான் டெலிபரேட்டா நான் 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 கூட சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அப்போ பிரம்மன் எங்கேயோ வேற எங்கும் இல்லை, அந்த பிரம்மன் ஸ்வயம் ஸ்வயம் நானே அகம். அப்போது பிரம்மன் பிரம்மன் எனக்கு வெளியிலேயோ எனக்கு வேறாகவோ எனக்குள்ளேயோ இல்லை, பிரம்மன் நானே இல்லையா, ஸ்வயம் பிரம்ம. அப்போ எப்படி பிரம்ம லட்சணம் சொன்ன மாதிரி திரும்பி அதை ஞாபகப்படுத்துகிறார். எது ஆகாஷவத், முதல் சொல் என்ன ஆகாஷவத், ஆகாஷம் போல. ஓ பிரம்மன் ஆகாஷமா அப்படிங்கிறத படிச்சிடக்கூடாதுங்க. ஆகாஷவத்து அந்த வத்து சொல்லு ரொம்ப முக்கியம். ஆகாஷம் போல. அப்போ க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகாஷம்னு கொடுப்போம். ஏன்னா பிரம்மத்திற்கும் இந்த ஆகாஷத்திற்கும் இந்த கான்டெக்ஸ்டில் பலவிதமான சிமிலாரிட்டிஸ் இருக்குது, சாதர்மியம் இருக்கிறது இல்லையா. அதனால் இது ஆகாஷவத்து ஆகாஷம் போல. அதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னா நிறைய உபனிஷத்தானது வந்து ஆகாஷ உபாசனையை குறிப்பிடுறது. வாயு உபாசனா இருக்குது, அக்னி உபாசனா இருக்குது, பிருத்திவி ஜலம் அக்னி நமக்கு விசிபிளாக இருக்கிறது. வாயு வந்து விசிபிளாக இல்லை, பட் நம்மளால் ஈஸியாக அதை உபாசனா ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஆகாஷமானது இருக்குன்னு நமக்கு நல்லா கன்விக்ஷன் உண்டு, ஆனால் அதை பார்க்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ முடியாது. ஏன்னா அது நிராகார இல்லையா. அப்படி ஆகாஷவத்து அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா. வத்துன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது போல அப்படின்னு என்ன அர்த்தம், ஆகாஷமே அது ஆகாஷமோ அது ஒன்று அப்படின்னு சொல்ல வரல. சரி, சாதர்மியம் இந்த இடத்துல டெலிபரேட்டாக லட்சணத்தை புரிய வைக்கிறதுக்காக ஆகாஷம் ஆகாஷவத்து அப்படின்னு குறிப்பிடுறது. க்வெஸ்சன் வரும், இப்போ தானே எல்லாமே பிரம்மன் எல்லாமே நான் சொன்னேன், திரும்பி ஆகாஷம் பிரம்மன் போல அப்படின்னா வேறு வேறாக இருக்கிறதேன்னு தோணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரிய வைக்கிறதுக்காக பிரித்து எடுத்து சொல்கிறது. ஓகே சரி. எப்படி நிர்மலஹா, நிர்மலஹானா என்ன அர்த்தம், அமலஹா மலம் அப்படின்னா எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸை குறிக்கிறது. அப்போது ஆகாஷம் எப்படி இருக்கிறது, எதனாலையும் எப்படிப்பட்ட இது நடந்தாலும் பொல்யூட் ஆகிறது இல்லை, மலரஹிதமாக இருக்கிறது, சுத்தம் இல்லையா. அதனால் அதே போல் பிரம்மன் நிர்மலா. அப்புறம் என்னது நிர்விகல்பா, நிர்விகல்பா டிவிஷன்லெஸ் இன்டிவிசிபிள். ஆகாஷத்தை கட் பண்ண முடியாது, இந்த இது கொஞ்சம் நீ எடுத்துக்கோ இது கொஞ்சம் நீ எடுத்துக்கோ இங்கே உனக்கு இங்கே உனக்கு இல்லையா. அப்போது இன்டிவிசிபிள்
அப்போ பிரம்மன் பிரம்ம வஸ்து பிரம்ம சைத்தன்யம் எப்படி இருக்கிறது? இன்டிவிசிபிள், அகண்டம். நிசீமஹா, சீமா அப்படின்னா பவுண்ட்ரி. இப்போ பவுண்ட்ரின்னு சொல்லிட்டாலே இந்த பவுண்ட்ரிக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. ஆரம்ப முடிவுன்னு சொல்லிட்டாலே அது என்ன ஆகிறது? லிமிட்டட் ஆகிடுறது. இப்போ நிஸ்ஸீமஹானா ஒரு மீனிங் வந்து பவுண்ட்ரிலெஸ், பவுண்ட்ரி இல்லாதது. அப்படின்னா லிமிட்லெஸ்ன்னு அர்த்தம், அளவற்றது, அனந்தம் இதி அர்த்தா. நல்லா புரிஞ்சுக்கணும். நாமரூபம் நாமரூபம் இதுக்கெல்லாம் இவ்வளோ குணம் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு வரோம். பிரம்மன் அகண்டஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ரூபம் சொல்கிறக்கூடிய எல்லாமே மித்யா, உண்மையாலே இல்லை. நிஸ்பந்தஹா, நிஸ்பந்தனம். நிஸ்பந்தனம்னு வந்து இங்கே முக்கியமான மீனிங் மோஷன்லெஸ். இன்னொரு மீனிங் இருக்கிறது வைப்ரேஷன்லெஸ் அப்படின்னு. இந்த வைப்ரேஷன் குரூப் ஒன்று இருக்கிறது. அப்பா ஒரே வைப்ரேஷனாக இருக்குது எல்லாம் இருக்கலாம், இட் பாசிபிள். சைத்தன்யம் வைப்ரேஷனா அப்படின்னா இல்லை, சைத்தன்யம் நிர்குணம். அதையும் போட்டுக்கலாம் இங்கே, நிர்குணம் போட்டுக்கலாம். ஆகாசத்தை கூட ஒப்பிட முடியாது, பட் பிரம்மன் நிர்குணம். இப்போ முக்கியமாக இங்கே நிஸ்பந்தனம். ஸ்பந்தனம் அப்படின்னா மோஷன், நகரது, அசைவு. இப்போ பிரம்மன் எப்படிப்பட்டது, ஆகாசம் எப்படிப்பட்டது? ஆகாசத்தை கொஞ்சம் நகர்த்துங்கோ, நகர்த்த முடியாது இல்லையா? ஆகாசம் மோஷன்லெஸ், அசைவற்றது, நிஸ்பந்தனம். அதே போல் பிரம்மன் நிஸ்பந்தனம். அப்புறம் நிர்விகாரம், மாறுதலற்றது, மாடிஃபிகேஷன் ஆகாது. இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பெட்டர் வேர்டு, மாறிண்டே இருக்காது. ப்ளூ ப்ளூ கலர் ஆகாசம், ரெட்டு கலர் ஆகாசம், ஸ்பேஸுக்கு ரெட் கலர்லாம் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கிறது எப்போவுமே. முக்கியமாக மாறுதல்னா ஒரு செயல் இருக்கணும், அங்கே ஒரு மூமெண்ட் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கு, ஆகாசம் வந்த மூமெண்ட்டும் கிடையாது, இருந்தாலும் நேச்சுரலாக அது மாறாமல் இருக்கிறது. அந்தஹா பகிஹி ஷூன்யஹா, அந்த ஷூன்யஹா பகிஷ் ஷூன்யஹா. அப்படின்னா அர்த்தம் உள்ள வெளியில, அந்தஹனா உள்ள, பகிஹினா வெளியில. இந்த ரூம்குள்ள ஒரு ஆகாசம், வெளியில் ஒரு ஆகாசம், உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம், வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே ஸ்பேஸ் தான். அதாவது நீக்கமர நிறைந்து சர்வ வியாபி அப்படிங்கிறத சொல்கிறது. அதை எப்படி சொல்கிறது? அந்தஹா ஷூன்யஹா பகிஹி ஷூன்யஹா, அனன்யஹா ந அன்யஹா. அனன்யான்னு பேர் வைப்பா இல்லையா, அழகான பேர். என்ன அர்த்தம்? வேறு ஒரு ஆகாசம் கிடையாது, ந அந்யஹா, இருக்கிறது ஒரு ஆகாசம்தான். அது ஒரு அர்த்தம். பிரம்மன் எப்படி? ஒரே பிரம்மன் தான், வேறு ஒரு பிரம்மன் கிடையாது. சஜாத்திய பேத ரஹிதா. அதுக்கப்புறம் அனன்யாக்கு இன்னொரு அர்த்தம் என்ன வருது அப்படின்னா, அது மட்டும்தான் இருக்கிறது, வேறு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வருது. இப்போது ஆகாஷா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷசம்பூதா ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா ஆபஃப் பிருத்திவி. அப்போ ஆகாஷத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து இது அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷமே இங்கே இந்த ஜகத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த மந்திரத்தோடைய அர்த்தம் தைத்திரேய உபநிஷத்தில் வருது. எது காரணமோ, காரணம்
காரியத்திலிருந்து வேறாக இருக்க முடியாது. பெட்டரா சொல்றது வந்து எதெல்லாம் காரியமோ காரணத்திலிருந்து வேறாக இருக்க முடியாது. அப்போ இருப்பது ஆகாசம் மட்டுமே அப்படினு சொல்லலாம். அது எதுக்கு சொல்றோம் அப்படினா இங்க இருப்பது பிரம்மன் மட்டுமே. ந அன்யஹ. அதனால என்ன? அத்வயஹ அத்விதீயம். நான் டுவல், இரண்டற்றது. பிரம்மன் அத்விதீயம். புரியறதா? சிதம்பரம். சிதம்பர ரகசியம் என்னது? அங்க பரமேஸ்வரன் சித் அம்பரம். சைத்தன்யம் ஆத்மா பிரம்மனை வழிபடுறோம் அங்க போனா. சித் அம்பரம். அம்பரம்னு ஆகாசம். ஆகாசத்துக்கு சித்து எது? ஆத்ம சைத்தன்யம். சரி, இதெல்லாம் பிரம்மன் பிரம்மன் எங்க இருக்கு? பிரம்மன் ஸ்வயம் பரம்பிரம்ம. நான் தான் அந்த பிரம்ம வஸ்து. போத்தியம் கிம் அஸ்தி? இதை தவிர வேற ஏதாவது இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு? இதை விட வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கா? இதுதான் அல்டிமேட் நாலேஜ். அப்போ இதுக்கல்லவா பாடுபடணும்? இதல்லவா தொடர்ந்து வந்து நம்ம சிந்திக்கணும், விசாரம் பண்ணணும், தியானம் பண்ணணும். போத்தியம் கிம் அஸ்தி? இதுக்கு மேலே வேற ஒரு விஷயம் இருக்கா? இப்போ ஆகாஷவத் நிர்மல நிர்விகல்ப நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகார அந்தர்பகிஷூன்ய அனன்யமத்வயம் ஸ்வயம் பிரம்ம. அந்த வட ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். போத்யா அஸ்தி, இதை தான் தெரிஞ்சுக்கணும். 94. வக்தவ்யம் கிமு வித்யேத? வக்தவ்யம் கிமு வித்யதே அத்ர பஹுதா? ப்ரஹ்மைவ ஜீவஸ்வயம். ப்ரஹ்மைதஜ்ஜகதாத்ததம் து சகலம். ப்ரஹ்மாத்விதீயம் ஸ்ருதே. ப்ரஹ்மைவாஹமிதி ப்ரபுத்தமதயஹ. சந்தியக்த பாஹ்யாஸ்புடம். ப்ரஹ்மீ பூய வசந்தி சந்தத சித. ஆனந்த ஆத்மைவ த்ருவம். ஆனந்த ஆத்மனைவ த்ருவம். வக்தவ்யம் கிமு வித்யதே அத்ர பஹுதா? அப்படி படிக்கணும். வக்தவ்யம் கிமு வித்யதே அத்ர பஹுதா? ப்ரஹ்மைவ ஜீவஸ்வயம். ப்ரஹ்மைதஜ்ஜகதாததம் து சகலம். ப்ரஹ்மாத்விதீயம் ஸ்ருதே. ப்ரஹ்மைவாஹமிதி ஸ்ப்ரபுத்தமதயஹ. சந்தியக்த பாஹ்யாஸ்புடம். ப்ரஹ்மீ பூய வசந்தி சந்தத சித். ஆனந்தாத்மைவ த்ருவம். இது இந்த ராகம் அப்பப்போ மிஸ் ஆகிடும், பரவாயில்ல. சரி, இங்கே என்ன சொல்கிறாருன்னா பாருங்களேன், இவ்வளோ காலமாக நீங்கள் விவேக சூடாமணி வந்திருக்கேன் இல்லையா? என்ன கிளாஸ் இது? 115 கிளாஸு வந்திருக்கேள். 392 ஸ்லோகம், 303 ஸ்லோகம் படிச்சிருக்கேள். வக்தவ்யம், வக்தவ்யம் கிமு வித்யதே? அத்ர பஹுதா வக்தவ்யம் கிமு வித்யதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா?
என்னெல்லாம் டீச்சிங்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா ஆச்சாரியால் சொல்கிறாருங்க. வேற ஏதாவது ஜாஸ்தி இருக்கா? அப்புறம் அத்திர பகுதா வக்தவியம் கிமு ஸ்புட்டம் த்ருவம். ஸ்புட்டம்ங்கிறது மூணாவது வரியில் இருக்குது, த்ருவம் நாலாவது வரியில் இருக்குது. வக்தவியம். இப்போ இந்த டீச்சிங் சர்வாத்ம பாவம், இதுதான் நான் தான் எல்லாமேங்கிற விஷயம். எவ்வளோ பேர் இதை படித்து புரிஞ்சுண்டு இந்த விஷயத்திலேயே தொடர்ந்து இருந்து இதில் நிஷ்டை கொண்டு ஆனந்தமாக தன்னிடத்தில் ஆனந்தமாக இருந்திருக்கிறார்கள். அதை நீயும் பண்ணலாமே. என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லி முடித்தாச்சு. ஒன்றே ஒன்று தான், இதை திருப்பி 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 படிக்கணும், திருப்பி 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 கேட்கணும், திருப்பி 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 இதை விசாரம் பண்ணணும், தியானமும் பண்ணணும். அப்படி என்ன டீச்சிங்? ஒரே வரியில் சொல்லுங்களே, பிரம்மைவ ஜீவஹா ஸ்வயம். இருந்தாலும் டோட்டல் கம்பேஷனோட கருணை கூர்ந்து என்ன டீச்சிங்? பிரம்மைவ ஜீவஸ்வயம். இந்த வார்த்தை உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும், நான் விளக்கம் கூட கொடுக்க வேண்டாம். நீ தான் பிரம்மன். அதே மாதிரி நீங்களும் என்னை பார்த்து நீங்கள் தான் பிரம்மன். அதுக்கப்புறம் எல்லா எல்லா கிளாஸ்லேயும் அகம் அகம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்களும் அந்த பக்கம் உட்காந்துன்னு, ஓ அவர் ஆத்மா போல இருக்கு, அவர் பிரம்மன் போல இருக்கு, சார் நீங்கள் பிரம்மனாக இருக்கும் அப்படி இல்லை. அகம் சொன்னால் நம்மளும் அகம் சொல்லிக்கணும் கரெக்டாக. ஜீவஹா பிரம்மைவ, நான் தான் அந்த ஜீவன் பிரம்மன் எல்லாம் நானே. அப்புறம் என்ன அப்படியே சொன்னால் பரவாயில்ல, ஜீவஹா ஜகதஹா ஆததம் பிரம்மைவ அபி. ஜீவன் மட்டும் பிரம்மன் அல்ல, ஜகததஹா ஜகதஹா ஆததம். ஆததம்னு என்ன? இப்படி விரிந்து பலதாக எல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த சர்வ பிரபஞ்சம் பிரம்ம. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. எப்படி 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 அப்படிலாம் சப்போஸ் கேள்வினா, சயின்ஸ் படிக்கும்போது என்ன பார்த்தோம்? இங்கே நீ பார்க்குற எல்லாம் இந்த வேர்ல்டு இருக்கிறதே, இது எல்லாம் ஆக்சுவலி மூவ் ஆயின்ட்டு இருக்கிற எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அப்படி சொல்லுவா. ஆ அப்படியா, நம்மளும் படித்து எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்லுவோம்? யாராவது கேட்டால் அதுதான் தெரிஞ்சிருக்கே, ப்ரூஃப் இருக்கே பாரு அப்படிலாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஜெகதம் ஆததம் பிரம்மைவ ஜீவ பிரம்மைவ அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் நமக்கு? முத முதல்ல அந்த சயின்ஸ் படித்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இருக்காது. ஏன்? எப்பா எவ்வளோ கிளாஸு, எவ்வளோ எல்லா எல்லா கிளாஸ்லையும் இதே சொல்கிற மாதிரி இருக்குன்னு இதே தான் சொல்கிறோம் ஆக்சுவலி இல்லையா. அப்போது இதில் நமக்கு இந்த ஸ்ருதி பிரமாணம்னு அதுக்கு தான் சொன்னேன். இப்போ அறிவு கொடுக்கக்கூடிய கருவி இப்படி இருக்கிறதுனால நமக்கு புரியுறது, தெளிவாக இருக்கிறது. ஆத்தத்தம் ஜகத்து சகலம், சகலம் பிரம்மைவ, இருக்கிறது பிரம்மன் தான், வேறு ஒரு விஷயம் கிடையாதுங்க. பிரம்ம எப்படி இருக்கிறது? அத்விதீயம். திரும்பியும் சொல்கிறார் பாருங்க, அத்விதீயம் சத் ஏவ சோம்ய இதமக்ர ஆசீத்து ஏகம் ஏவ அத்விதீயம். இருப்பது ஒரு விஷயம்தான், ஒரு வஸ்து தான். அப்போ ஜீவ ஜெகத்து ஈஸ்வரா, இது இது வந்து நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கணும். ஜீவ ஜெகத் ஈஸ்வர தவிர வேறு ஒரு விஷயத்தையும் வேறு எல்லாம் என்னெல்லாம் நம்ம சொல்கிறோமோ இந்த மூணுத்துக்குள்ளே வந்துடும். இந்த மூணுமே என்னது? இந்த மூணுமே மித்யா. எனக்கு வேறாக ஜகத்து, எனக்கு வேறாக ஈஸ்வரா, அது மித்யா, அது அத்தியாசா. அப்போ பிரம்மன் எப்படி? ஜீவனும் பிரம்மன், ஜகத்தும் பிரம்மன், ஈஸ்வராவும் பிரம்மன், அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மன் அகம், அத்விதீயம். நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த உதாரணமும் சொல்லலை உங்களுக்கு. எல்லா உதாரணமும் அத்விதீயம்னு சொன்னால் எல்லா உதாரணமும் ஞாபகம் வந்துடணும். அல ஜலம் உலாரம் உதாரணம் வந்துடணும், நகை தங்கம் உதாரணம் ஞாபகம் வந்துடணும், டெஸ்க்கு ஃபர்னிச்சர் உட்டு உதாரணம் ஞாபகம் வந்துடணும்.
புரியறதா இப்போ லிபரேட்டா சொல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா ஏனா அதெல்லாம் நம்ம படிச்சு இப்போ கரம் கண்ட வேந்தைகள் பிரம்ம அத்விதீயம் அப்படிப்பட்ட பிரம்மன் ஏவ நான் ஏவ பிரம்மனுக்கு வேறாக ஜீவன் ஒன்று கிடையாது ஜெகத்துன்னு ஒன்று கிடையாது இந்த சகுண ஈஸ்வராவும் கிடையாது அப்போ ஈஸ்வரானா என்னது பகவான் என்ன பகவான் இல்லைன்னு சொல்கிறீங்களே பகவான் தான் எல்லாம் அந்த பகவான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம நினச்சிட்டு இருக்கிற பகவான் எங்கேயோ ஒரு லோகத்தில் உட்கார்ந்துருக்கார் எனக்கு வேறாக எனக்கு அப்படி வேறாக இருக்கார் அந்த பகவான் அந்த பகவானும் பிரம்மன் சொல்கிறோம் இல்லையா அப்போ விஸ்வரூபம் சர்வம் ஜெகத் பிரம் பகவான் இல்லையா சர்வம் ஜெகத் பிரம்ம பகவான் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற பிரம்மன் தான் சர்வ ஜெகத்தாக தோன்றுகிறது ஈஸ்வராவாக தோன்றுகிறது ஜீவாக தோன்றுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் இது ஸ்ருதி வததி ஸ்ருதினா இங்கே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அறிமுகத்தை கொடுத்த மாதிரி இது பிரமாணம் கொடுக்கறது தனிப்பட்ட சொல்லலை முண்டக உபநிஷத்து உதாரணத்தை பார்த்தோம் பிரம்மைவ இதம் பஷாத் புரஸ்தா உத்தரத்தை தட்சிணத்தேன ஊர்துவம்ச எல்லாம் பார்த்துட்டோம் சாண்டோக்கியோ சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் இது ஸ்ருதி வாக்கியம் எத்த நானியத் பசதி நானியத் ஷுணோதி நானியத் விஜானாதி சஹ பூமா சாண்டோக்கிய உபநிஷத்து பிரம்மவேத பிரம்மைவ பவதி முண்டக உபநிஷத்து ஏதத்து வைத்தத்து கட்டோபனிஷத்து தைத்திரே உபநிஷத் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம பிரம்மவிதா ஆப்னோதி பரம் தைத்திரே உபநிஷத்து ஓமிதி பிரம்ம சர்வம் ஓம்காரமேவ அயமாத்மா பிரம்ம மாண்டுக்கிய உபநிஷத்து அப்படி ஸ்ருதி வததி ஒரு ஒரு உபநிஷத்தை சொல்லி ஒரு ஒரு மகா வாக்கியத்தை சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே சொல்லலாம் அப்போ நம்ம ஒரு காலத்தில் உபநிஷத்தெலாம் படிக்கும்போது இது உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட பிரம்மன் பிரம்மைவ அகம் அப்படிப்பட்ட பிரம்மனை நான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கிளைம் பண்ண அறிவில் கிளைம் பண்ண இது பிரபுத்த மதயா பிரபுத்த அப்படின்னா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ ரிகக்னைஸ் பண்ணு இது பிரம்மைவ அகம் என்று புரியுறதா அப்போது எல்லா எல்லா விஷயத்திலையும் என்ன தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பிரபுத்த மதயா இப்போ நம்ம என்ன பிரபுத்தானா எல்லா ஞானிகள் எல்லா சான்றோர்கள் உபனிஷத் மட்டும் சொல்லவில்லை இதை படித்து இதை புரிந்து கொண்ட எல்லா சான்றோர்களும் இதை இதையே விஷயத்தை தான் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அதனால் இதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தப்பராக கன்க்ளூட் பண்ண வேண்டாம் சம்தக்திய பாஹ்யாக சை சம்தக்த பாஹ்யாக என்ன என்ன அர்த்தம் அது பாஹ்யான்னா பொதுவாக வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இங்கே என்ன சொல்கிறது சம்தியக்த தெக்தன தியாகம் பண்ணு நன்கு தியாகம் பண்ணு எதை எதை தியாகம் பண்ணணும் அபிமானத்தை அட்டாச்மெண்ட்டை எது மேல் அபிமானம் அகங்காரத்தின் மேல் அபிமானம் என்ன அபிமானம் நான் அந்த அகங்காரம் எது அபிமானம்னா அகம் இது புத்தி உடம்பு மனசின் மேல் நான் தான் உடம்பு மனசு என்று கருதியிருக்கிறேனே அந்த அபிமானத்தை தியாகம் பண்ணிவிடு தேக அபிமான சம்தியக்த அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா படித்து புரிஞ்சு இந்த அறிவில் அகம் ஈஸ்வரா சொல்லுவோம் ஹிரண்ய கசிப்பு மாதிரி நான் இந்த உடம்பு மனசு ஆனால் நான் தான் பகவான் அப்படின்னு அகங்காரத்தில் சொல்லக்கூடாது இல்லையா அப்போ யார் ஞானி அப்படின்னா சாக்ஷர சாக்ஷர அப்படின்னு ஒரு சொல் இருக்கு சாக்ஷர அப்படின்னா ஞானி யார் ஞானி அப்படின்னா தேக அபிமானத்தை முழுமையாக தியாகம் செய்துவிட்டு
தியாகம் செய்து அந்த தவறான எண்ணத்தை நான் தான் இந்த உடம்பு மனசுங்கிற விஷயத்தை நீக்கிவிட்டு நான் ஆத்மா பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சோஹம் சக அகம் அதனால் நான் ஈஸ்வரஹா சிவோகம் சிவோகம் சிவ ஏவ சதாசிவஹா அப்படிங்கிறது வந்து சாக்ஷரா அப்படின்னு ஞானியை குறிக்கிறது. அந்த சாக்ஷரவை திருப்பி போட்டால் ராட்சச. யார் ராட்சசா அப்படின்னா, இந்த உடம்பு மனசாக நான் வச்சுண்டு நான் ஈஸ்வரா அப்படின்னு கிளைம் பண்ணுறவன். கீதையில் சொல்கிறார் இது ஆசுரி சம்பத்துங்கிறார். இந்த அறிவு அடையாமல் நான் தான் பகவான் அப்படிங்கிறது கருதுவது ராட்சசத்தனம். புரியுறதா? இப்போது துவைத்தி விசிஷ்டாத்வைத்திலாம் அத்வைத்தியை வந்து ராட்சசா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இவெல்லாம் நான் தான் ஈஸ்வரா பகவான்னு சொல்லிகிட்டுருக்கா அப்படின்னு. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம டோட்டல் அறிவில் சொல்லிகிட்டுருக்கோம். உண்மையை கிளைம் பண்ணுறதுனால, இருக்கிறத இருக்கிறபடி ரெக்கக்னைஸ் பண்ணதுனால சொல்லிகிட்டுருக்கோம். அப்போ அத்வைத்தத்துக்கு துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தமானது ஸ்டெப்பிங் ஸ்டோன். நமக்கு விரோதம் கிடையாது. நமக்குன்னா அத்வைத்தத்திற்கு எதுவுமே விரோதம் கிடையாது. ஏன்னா சர்வம் அகமிதி ஸ்புடம் த்ருவம் வதந்தி. அப்படி பல சான்றோர்கள் பல மகான்கள் வக்தவ்யா அப்படி கூறுகிறார்கள். ஸ்ருதி மட்டும் கூறவில்லை, எல்லாரும் படித்து தெரிஞ்சவர்கள் புரிந்தவர்கள். இந்த இந்த ஆனந்த பரமானந்த பிராப்தி எது மோக்ஷம்னு குறிப்பிடுறோமோ, எது பூர்ணத்துவம்னு குறிப்பிடுறோமோ, நிரந்தர திருப்தின்னு சொல்கிறோமோ, இது எல்லாம் அடைந்த புரிந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள். புரியுறதா? அப்போது என்ன அதனால், ஆனால் என்ன இது தெரிஞ்சும் கூட என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்கே, இதை தெரிஞ்சும் கூட எங்கே வந்து விவகாரம் ஏற்படுகிறதோ, எங்கே வந்து இந்த டீச்சிங் அதெல்லாம் நடக்கிறதோ, இல்லை கிரந்த இயக்கமானது நடக்கிறதோ, அங்கே என்ன பண்ணுவா எல்லா ஆச்சாரியாலும் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணுவா. ஃபஸ்ட்டு நான் தானே ஈஸ்வரா, இதுக்கு பிரார்த்தனை பண்ணோம். இருந்தாலும் அது உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு விவகாரம்னு வந்துடுத்துனா இந்த சரீரம் இந்த மனசை கொண்டு விவகாரம் பண்ணுறோம். அதனால் என்ன சர்வத்திர அந்த ஈஸ்வராவை வணங்கி பண்ணுறோம். இப்போ அகங்காரத்தில் பயன்படுத்தும் போது இந்த அகங்காரத்துக்கு அதிபதி பகவான், அவனை வணங்கி பண்ணுறோம். அப்போ குரு குரு பிரார்த்தனை இருக்குது, ஈஸ்வர பிரார்த்தனை இருக்குது. இது வந்து நம்மளுடைய அற்புதமான கல்ச்சர். சரியா? ஆனால் என்ன விஷயம், அப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு என்ன பிரம்மைவாகம் பிரபுத்தமதா என்ன பாஹ்ய அபிமான சம்தியக்தா பிரம்மீபூயா வசந்தி, இப்படி புரிந்து கொண்டு அந்த பிரம்ம விஷயத்தில் நான் தான் பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்தில் நிலைத்து நிஷ்டை கொண்டு இருப்பாயாக, அதிலேயே அதே விஷயமாக இருப்பாயாக, அதே தியானமாக இருப்பாயாக. ஏன்னா நான் நான்கிறது வந்து எப்போ இல்லை, நான் எப்போ இல்லை, எப்போவுமே நான் இருக்கேன். அந்த நான்கிறது வந்து பிரம்மன் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு பேர் சகஜ சமாதி. சமாதினா கண்ணை மூடின்னு அப்படியே இருக்கிறது இல்லை, நான் பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்தில் எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் நிலைத்திருப்பதற்கு பேர் பிரம்மீ பூயா வசந்தி. எப்படி அதுதான் சொல்கிறாரு, சிது ஆனந்த ஆத்மைவ. எப்படிப்பட்ட ஆத்மா? சிதானந்தா. ஆனந்தகானா அளவற்றது, இன்ஃபைனைட் ஆனந்தம். அது சிது சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மைவ. நானே ஆத்மாஸ்வரூபம் நானே. இந்த பிரம்மன் பிரம்மீ பூயாக, அந்த பிரம்மன் என்னது? ஆத்மைவ அகம். அப்படி த்ருவம், த்ருவன்னா சர்டன் அஷூரா. த்ருவம் வந்து ஸ்புட்டம் அப்புறம் வக்தவ்யம் கூட கனெக்ட் பண்ணிட்டோன்னா இப்படி டெஃபினட்டாக சொல்கிறார்கள். யார்? சந்ததா, சான்றோர்கள், பிரபுத்தா இல்லையா? அப்படி இதை புரிஞ்சுண்டு இந்த ஞான நிஷ்டையில் ஞானத்தில் நிலைத்து இருப்பாயாக. 395 ஜஹி மலமய கோஷா அஹம் தியோத்தாபிதாஷம் அஹம் தியோத்தாபிதாஷாம் பிரசபமணி பிரசபமணி
மணிநிகல்பேம் பிரசபமணிலகல்பேம் லிங்கதேஹேபி பஸ்சாத் நிகமமகதி 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 தக்கீர்த்திம் நித்யமானந்தமூர்த்திம் ஸ்வயமிதி பரிச்சீய ப்ரஹ்மரூபேண திஷ்ட என்னது அப்படின்னா, உடம்பு மனசு நான் அப்படிங்கிற அபிமானத்தை முழுமையாக தியாகம் செய்துவிட்டு அகம் பிரம்மானந்த சிதானந்த ஸ்வரூபம், அதில் அந்த அகங்கார விஷயத்தில் நான் இல்லை, நான் இந்த பிரம்ம சைத்தன்யம் அகங்கார சாட்சி சர்வ ஜகத்தாக சர்வமாக எது சச்சித் ஆனந்தமாக சத்தியம் ஞானம் அனந்தமாக அந்த பிரம்மஸ்வரூபம் அபேத அகண்ட அத்வித்தீய பிரம்மன் அகம் அப்படின்னு கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அறிவு நமக்கு புரிஞ்சிருத்த தெளிவாக இருக்குது இல்லையா? ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆஷாம் ஜஹி அப்படிங்கிறார். ஆஷாம் அப்படின்னா என்ன சொல்கிறது? அடிக்ஷன், பழக்கம், அல்லது இந்த விபரீத பாவனா, பழைய பழக்கம் பழைய பக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, விபரீத பாவனா. ஜஹி ஜஹினா விட்டுவிடு, முயற்சி பண்ணி எடுத்துவிடு. நமக்கு என்னென்னா, முதல்ல ஒரு விஷயம் வந்து சரியாக தவறான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் போய் ஈடுபடுவோம். முக்கியமாக காலேஜ் டைத்தில், டேய் நீ வந்து அந்த அந்த சிகரெட்டை இப்படி பிடிச்சேன்னா அப்படியே இருக்கும்டா, அப்படியே இருக்கும்லாம் நான் கேட்டிருப்போம். சரி, நமக்கு ஒன்றும் தெரியாது, சில பேர் அதை போய் மாட்டிப்பான், அப்புறம் ஓரளவுக்கு இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அது இது எல்லோரும் புரிஞ்சுட்டுருவா. கரெக்டாக புரிஞ்சுட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அது கெட்டதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அதை விடுறதுக்கு அப்பா அப்படிப்பட்ட சிரமம். அது என்ன ஆகிடுறது அப்படின்னா, என்ன நமக்கு அது வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறோம், அந்த விஷயத்துக்கு அடிமை ஆகிடுறோம். என்ன எதுக்கு இதை சொல்லப்படுறது இந்த உதாரணத்தை அப்படின்னா, மனசு இருக்கிறது இல்லையா, அந்தக்கரணமானது நேச்சுரலாக ஒரு விஷயத்தில் போய் அது அடிக்ட் ஆகி அந்த விஷயத்திற்கு அதுவே பழக்கப்பட்டுருது. ஸோ அதை மாற்றுறதுக்கு வந்து பலவிதமான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும், திருத்தின்னு சொல்கிறது அது வேணும். அதே போல் நான் அகங்காரம், நான் இந்த உடம்பு மனசு அப்படின்னு ரொம்ப 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 டீப்பாக போய் நமக்கு அது பழகியிருக்கிறது நேச்சுரலாக. அப்படி ஆயிருக்கிறத வந்து பகவத்பாதாலிங்க அக்னாலேஜ் பண்ணுறார். என்னது? ஆஷாம் ஜஹிஹி, அல்லது ஆஷாம் அப்படின்னா அந்த பற்று, அந்த அபிமானமானது தியாகம் செய்துவிடு. எதனால் அது? அகம் தியாம் உத்த பிதா உற்பத்திதா அப்படி சொல்கிறது. அப்போது நான் இந்த மனசு அப்படிங்கிற அடிக்ஷன், நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற அபிமானத்தை தியாகம் செய்துவிடு இல்லையா? நான் இந்த மனசு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஏற்பட்டிருக்கிற கூடிய பலவிதமான அபிமானங்களை தியாகம் செய்துவிடு. அப்போது அகம் தியாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐடென்டிஃபிகேஷன். நான் எதை கொண்டு அடையாளம் கொள்கிறேன்? உடம்பு மனசு. ஆனால் அது எப்படிப்பட்டதான் அந்த தியாம்? மலமய கோஷம். இந்த இடத்துல கோஷம்னா அன்னமய கோஷம். திரும்பி சொல்கிறார் பாருங்க, இந்த உடம்பு எப்படி இருக்கான்? அப்படியே நடமாடும் ரெஸ்ட் ரூம், மலமய கோஷம். அப்படி இருக்கிற உடம்பு ஃபுல் ஆஃப் இம்ப்யூரிட்டியாக இருக்கிறது, அதில் என்ன அபிமானம்? அதை தியாகம் செய்துவிடு. பிரசபம் ஜஹி, பிரசபம்னா முழுமையாக நன்னா கம்ப்ளீட்டாக அதை எடுத்துவிடு ஃபுல்லாக. பந்தியில் பரமாறுவா, போதும் 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 அப்படின்னா ஒன்று போடணும்னு அர்த்தம். இல்லை இல்லை, வேண்டாம் 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 வேண்டாம், ஸ்ட்ராங்காக நோ சொல்லுவோம் இல்லையா? அப்படி போதும்னாக்கா இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு, அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக இந்த அபிமானத்தை நீக்கிவிடு, விபரீத பாவனாவை நீக்கிவிடு. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லை, லிங்க தேகே அபி ஜஹி,
லிங்க தேகம்னா சூக்ஷ்ம சரீரம், கோஷஹனா ஸ்தூல சரீரம், லிங்க தேகம்னா சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மேல் இருக்கக்கூடிய அகம் இதி மதிஹி, நான் அப்படிங்கிற அபிமானத்தை தியாகம் செய்துவிட, அது எப்படி மலம் மலமய கோஷமாக அதுவும் இருக்கிறது, என்ன காம குரோத ராக துவேஷ எல்லாம் இருக்கிறது இல்லையா, எல்லா விதமான மனசில் ஏற்படுறது. பஷாத் அதுக்கப்புறம் என்ன, இப்போ லிங்க ஷரீர அதற்கு முன்னாடி ஸ்தூல ஷரீர அபிமான தியாக தியாகேன பஷாத் அகங்கார அபிமான தியாகத்திற்கு பிறகு என்ன பண்ணணும், நிகம கதித கீர்த்திம். நிகமன்னா வேத வேதாந்தம், கதித அப்படின்னா சொல்றக்கூடிய குளோரி, கீர்த்திம் கதித அப்படின்னா வேதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உண்மை, எது எது சொல்லப்படுகிறதோ, எதை பற்றி கீர்த்திம் குளோரியை சொல்கிறது, எதை பற்றி குளோரி சொல்கிறது, ஸ்வயமிதி பிரம்ம பரிச்சய, யாரை பற்றி சொல்கிறது, என்னை பற்றி சொல்கிறது, வேதத்துடைய சாரம் ரிவீல் பண்ணுறது, கொடுக்கக்கூடியது என்னை பற்றின அறிவு கொடுக்கறது, அந்த கீர்த்தி உன்னுடைய கீர்த்தியை உன்னுடைய உன்னுடைய ஸ்வய புராணம் அப்படின்னு திட்டுவோம்ல, இந்த இடத்துல அது பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், உன்னுடைய ஸ்வய புராணத்தை வேதம் என்ன குறிப்பிடுறதோ, எது நித்திய ஆனந்த சிதானந்த பிரம்ம சைத்தன்ய ஸ்வரூபா பிரம்ம அகமிதி பரிச்சய பிரம்மரூபா திஷ்ட, அந்த பிரம்மஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபம் அளவற்ற பூர்ண திருப்தி ஸ்வரூபம் நீ என்று எந்த நிகமம் அந்த வேத வேதாந்தமானது குறிப்பிடுறதோ, அதை முழுமையாக ஆனந்த மூர்த்திஹி நீன்னு குறிப்பிடுறது, அந்த ஸ்வரூபத்தை முழுமையாக ஓனப் பண்ணி பிரம்மனாக இரு ஆர்டர் பண்ணுறீங்க, திஷ்ட அப்படி இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி இதை படித்து திருப்பி திருப்பி இதை விசாரம் பண்ணி நல்லா புரிஞ்சுண்டு இதை தொடர்ந்து இதை திருப்பி திருப்பி கேட்கறது சிந்திக்கிறது தச்சிந்தனம் தற்கதனம், அது தவிர வேறு வழி இல்லை. ஃபர்தராக என்ன அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரிஹி ஓம்.